அவள உன்னை வெட்டி உப்பு கண்ண போடுற பாரு அத்தை நீங்க நடந்துக்கிறது ஒண்ணு சரியில்லை அவள அடிக்கிறதுக்கு அணைக்கிறதுக்கு நேத்து வரைக்கும் உங்களுக்கு உரிமை இருந்திருக்கலாம் இன்னையில இருந்து அவன் பொண்டாட்டி அவள அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அது சின்ன புள்ள புரியாம செய்து அடிச்சா அவளுக்கு எல்லா வரும் தெரிஞ்சிருமா என்ன இல்ல தம்பி சின்ன பொண்ணு விவரம் இல்லாத இவள ஒரு நல்லவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தாய் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா நல்லா இருக்கணும் என்னம்மா புள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்க அண்ணே கொடி அது பாதையில தானா படரட்டு விட்டுருச்சு உன் பையன் என் மவளுக்கு குடிமரமா நின்றுட்டா ஏதோ அவன் மடியில ஒரு பூவோ பிஞ்சோ பார்க்காமலே போயிடுவேன் சரி சரி எல்லாம் நல்லபடியா நடக்கும் அண்ணே என் பிள்ளைக்கு ரெண்டு ரெண்டு நாளும் கணக்கு சொல்லி கொடுத்தேன் ஆனா ரெண்டு பேர் சேர்ந்தாதான் குடும்பங்கிறது சொல்லி கொடுக்க இந்த முண்டச்சிக்கு தெரியாம போயிடுச்சு அத்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் போதி மத்து சித்தனை கூட திரும்ப சித்தாத்தனாக்கிடும் ஒரு பையனும் பொண்ணும் வளர்ற விதத்தை பொத்துதான் எல்லாமே அமையும் மாறாப்ப போத்தும் போது ஏன் போத்தணும்னு ஒண்ணு சொல்லல இருக்கணும் இல்ல செயல்லையாவது இருக்கணும் ரெண்டு இல்லாம அந்த பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க அவளை எப்படி வழி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும் இனிமே நீங்க அவளை பத்தி கவலைப்படாதீங்க போய் நிம்மதியா படுத்துங்க என்ன பண்ணிட்டு இருக்க இல்ல மாறாப்பையே போத்தணும் பெருமுனையில கோயில் இருக்குல்ல அப்புறம் ஏன் வீட்டுக்குள்ள பூஜை அறைன்னு வச்சிருக்கோம் அங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் வீட்டுக்குள்ள தனியா கும்பிடலாம் அப்படி தனியா புருஷனுக்காக மட்டும் ஒரு பொண்ணு காப்பாத்தி வைக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அதுக்காக தான் இந்த மாறாப்பு ஓஹோ புரிஞ்சுதா எரிச்சலா இருக்கு எனக்கு தூக்கமா வருது நான் போய் படுத்துக்கிறேன் எது கேட்டாலும் பாடம் சொல்லி தர மாதிரி குனியவே மாட்டேங்கிறான் குனியடா சின்ன பொண்ணு சொல்லதில்ல சொன்னா குனிய வேண்டியதானே குனிடா சின்ன பொண்ணு சொல்லிட்டா போதும் உனக்கு தலகாரே புரியாத குனிவாங்கல்ல ஐயோ சரியாவே நிக்க மாட்டேங்கிறான் இவ்வளவு உயரமா நின்னா சின்ன பொண்ணுக்கு சேலை தடுக்குது அதான் தாண்ட முடியல ஆமா அழுத்துரு இந்த வச்சுக்கோ இப்ப பாரு நான் எப்படி தாண்டேன்னு ஏய் நேர நில்லுடா ஐயா என்னது பச்சை குதிரை பச்சை குதிரை தாண்டிட்டியா தாண்டிட்டான் அந்த ஓடுகளி பையதான் ஓடிட்டான் அப்ப போலாமா போலாமே வாஜர 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 கொஞ்சிருங்க அப்பாடா இப்பதான் எனக்கு சந்தோஷம் உங்க கல்யாணம் எப்படா நடக்குன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஏ உங்க கல்யாணம் நடந்தாதான் என் கல்யாணம் நடக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை அது விடுங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லா இருந்ததா நல்லா இருந்தது இருங்க உங்க கல்யாணத்துக்கு சட்டையெல்லாம் நான் தான் தச்சு கொடுத்தேன் நல்லா இருந்ததா நல்லா இருந்தது இருங்க சாப்பாடு பந்தி பரிமாறுறது இதெல்லாம் நல்லா இருந்ததா நல்லா இருந்தது எங்க முத ராத்தியில ஏதாவது பாட்டு பாடுனீங்களா இது பாடம் சொல்லி கொடுத்து பாரு வாஜேர எனக்கு அழைச்சிட்டு போறீங்க முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போங்க பேசாத Thank you.
வந்தா தோணுதா? Mm-hmm.